वेलकम टू प्रभास किचन इनकी ब्रेड पकोड़ा एपी सेलान पाकला अदुक्कु तेवैयान पोरुल वंदु जिंजर गार्लिक कैप्सिकम कैरट कैबेज ग्रीन चिल्ली आनियन इदेल्लाम वेजिटेबल इदु वंदु अरिसी मावु रवै ब्रेड चिल्ली पाउडर टर्मरिक पाउडर अंड साल्ट तेवैयान साल्ट इप्पो इदु एल्लात्तैयुमे ऐड पण्णिक्कलाम नल्ला ऐड पण्णिट्टु அதோட ஜிஞ்சர் கார்லிக் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட் இது எல்லாம் மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போகும் பிசைஞ்சு போடும்போது இன்னும் கொஞ்சம் வெங்காயம் போட்டாக்க அதில் இருக்கிற தண்ணியே போகும் இதில் கொஞ்சம் வெங்காயம் கம்மி அப்படிங்கிறனால கேபேஜு வெங்காயம் அதில் உள்ள ஈரப்பசையே நல்லா அதுக்கு போகும் அப்படி தேவைப்பட்டதுனாக்க தண்ணி நீங்கள் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கையால் பிடிக்கிற மாதிரி வரணும் இப்படி அழுத்தி பிடிபட்டாக்க கையில் பிடிக்க வரணும் அந்த மாதிரி பிடிபட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ரவுண்டாகவும் ரொம்ப பெருசாக போட்டெல்லாம் உள் வரைக்கும் நல்லா வேகணும் அப்போ வந்து இந்த மாதிரி காப்பர் பாட்டம் எலுப்பச்சட்டி போட்டெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வேகிறது கஷ்டம் அதனால் சின்ன சின்ன உருண்டைகளாக பால்காக சீடை மாதிரி உருட்டி இதை போல் நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்தெல்லாம் நல்லா உள்ள மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் வந்திருக்கு இந்த இதை வந்து சாஸோட டீ டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு வேறு ஒரு நல்ல டிப்ஸோடு வந்து சந்திக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க ஆஹா என்ன அருமையான பக்கோடா பிரெட் பக்கோடா இன்னொரு பிரெட் போண்டா அப்படிங்கிறது பிரெட்டோட உருளைக்கிழங்கு வச்சு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்